பாலிவுட் நடிகை கரீனா கபூர் தான் கர்ப்பமாக இருப்பதாக வெளியான செய்திகளில் உண்மை இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பாலிவுட் நடிகை கரீனா கபூர் தன்னோட கணவரும் நடிகருமான சயீப் அலிகானுடன் அண்மையில் லண்டனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதிலிருந்து அவர் கர்ப்பமாக இருப்பதாக செய்தி மேல் செய்தியாக வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்ட கரீனா சுடிதார் அணிஞ்சு துப்பட்டாவை வச்சு வயிறை மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. கரீனா கண்டிப்பாக கர்ப்பமாக இருக்காங்க, அதனால தான் வயிற்றை மறைக்கிறாங்க அப்படின்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கரீனா ஆளாளுக்கு நீங்கள் கர்ப்பம் அப்படிங்கிறாங்க, உண்மைதான் என்னன்னு சொல்லிடுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லும்போது, கடவுள் நாடினால் நடக்கட்டும், நான் ஒரு பெண், ஆனால் இப்போ கர்ப்பம் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாம் என்னை பற்றி பேசுறது நினச்சி மகிழ்ச்சியாக இருக்குது. லண்டனில் என் 5 குழந்தைகளை மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரில் இருந்தால் வருவார், இப்போ அவர் இல்லை ஊரில். அவர் என்னுடைய எல்லா நாடகமும் பார்த்துருக்காரு. இப்போ சமீபத்தில் அவர் கொஞ்சம் கபாலியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி. இப்போ அஃப்கோர்ஸ் ரோபோவில் இருக்கார், இஸ் அ பிட் பிஸி. 6:30 4 மணி நான் வந்துருக்கேன், நாடகம் வந்துருக்கேன் அப்படின்னு வந்துருவார். அவ்வளோதான், நான் அதை அவர் சும்மா கேட்டுகிட்டே தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் அவரே என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்லி இது நாடகமாக போடுங்கண்ணா. நான் சொன்னேன், நான் ஏன் போடணும், நீ நடிகா கூடன்னு சொல்லியிருக்கேன். நான் நாடகத்தினால பெருசாக காசு பண்ண போகிறது, இனிமே ரஜினி காசு பண்ண போகிறார், தேவையில்லை. சினிமாவுக்கு நீங்கள் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்பாட்டில் போய் சொல்லிடலாம். இப்போ இந்த நாடகத்துக்கு நாங்கள் எத்தனை நாள் ஒத்திகை பார்த்துருக்கோன்றத சும்மா சொல்கிறேன். 45 days நாங்கள் இது வரைக்கும் ஒத்திகை பார்த்துருக்கோம். நான் நிறைய பணம் சம்பாதிச்சா சினிமாவில், எல்லாம் பண்ணியாச்சு. சினிமாவில் நடித்து 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 எங்கே எனக்கு நடிப்பு மறந்து போயிடுமோன்னு பயமாக இருக்குது. நல்ல நடிப்பை திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் எல்லா சினிமாவும் ஒதுக்கிட்டு 1 வருஷம் ட்ராமாவில் நடிக்க போகிறேன், திருப்பி வந்து நடித்தேன்.